ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப க்ரீமியான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஃப்ரூட் சாலட் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் 1/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து எடுத்துருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம் எசன்ஸ் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா விஸ்க் வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதுமானது. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மாம்பழம் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஆப்பிள் வந்து அதையும் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மாதுளம்பழமும் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சை திராட்சை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுவையும் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது பதிலாக நீங்கள் கருப்பு திராட்சை கூட இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு இன்னும் என்னென்ன பழம் இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து இந்த பழம் தான் இருக்குது, அதை தான் நான் வந்து இன்றைக்கி சேர்க்குறேன். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு சுகர் வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த பவுட்ரு சுகர் வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சேர்க்காமலும் கூட செய்யலாம். ஏன்னா அந்த பழத்தில் இருக்க இனிப்பே போதுமானதுன்னு நினச்சிங்கனாக்கா இது வந்து சேர்க்க தேவையில்லை. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான க்ரீமியான ஃப்ரூட் சாலட் வந்து எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. இது வந்து ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா அந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும். அது மேலே வந்து நான் அழகுக்காக கொஞ்சமாக நட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான ஃப்ரூட் சாலட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.